உங்களுக்கு பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்களை உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம் தக்காளியினால் அழகா தக்காளி பழத்தை எப்பேற்பட்ட பெண்கள் முகத்தை தக தகன்னு மாத்திடுங்க தக்காளி முக சுருக்கத்தை விரட்டி இளமையா உங்களை மாத்திடும் நீண்ட நாட்களா முகத்தை சரிவர பராமரிக்காதவங்க முகத்துல உள்ள செல்கள் இறந்து போய் முகம் விழுந்து இருக்குங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா ஒரு தக்காளியோட சாறு எடுத்துக்கோங்க அதுல கால் ஸ்பூன் அளவு ரவை இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை ரவை அத கலந்துக்கோங்க இதை நல்லா முகத்தில் தேய்ச்சி அப்படியே ஸ்க்ரப்பு மாட்ட பண்ணுங்க இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து முகத்தில் ஸ்க்ரப் பண்ணுங்க இந்த ரவையை நீங்கள் வந்து கலந்து ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது ஊறக்கூடாது உடனே யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா முகம் சூரியனாக பிரகாசிக்குங்க சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் தன்மை வந்து குறைஞ்சிடும் முரட்டுத்தனமாக தெரியுங்க இப்படிப்பட்டவங்க ஒரு தக்காளியை எடுத்து கூலாக்கி இதோட அரை டீஸ்பூன் அளவு கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் கழுவிடுங்க முகம் மிருதுவா தங்க போல தக தகன்னு மின்ன ஆரம்பிக்குங்க எப்போதும் தெரிவிங்க சில பெண்கள் கண்ணுக்கு கீழே கருவலயம் தோன்றி எதையுமே எதையும் பறி கொடுத்த மாதிரிதான் இவங்களை அழகு தேவதைகளா மாத்துறதுக்கு தக்காளிக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு வெள்ளரி துண்டு அரை தக்காளி ரெண்டையுமே நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க இளம் அதாவது இமை இருக்கு பாத்தீங்களா அந்த இமைக்கு மேல இந்த கலவையை பூசி ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க விட்டுட்டு நீங்க கழுவிடுங்க இந்த மாதிரி ஒரு சில வாரங்கள் மட்டும் டெய்லி இதை செஞ்சுட்டு வந்தாலே கண்ணில் இருக்கக்கூடிய கருவலையும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும் கண்களும் பளிச்சுன்னு மாறிடுங்க பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கழுத்துக்கு கொடுக்கறதே இல்லைங்க அதனால கழுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு கட்டியது போல கருமையா இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும் இதை தக்காளி பேஸ்ட்னால கண்டிப்பாக விரட்ட முடியுங்க தக்காளி சாறு அரை டீஸ்பூனு தேன் அரை டீஸ்பூனு சமையல் சோடா ஒரு செட்டிகை இந்த மூணையுமே கலந்துக்கோங்க இந்த பேஸ்டை கருவளையம் போல இருக்கிற இடத்துல பூசி பத்து நிமிடம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி வாரத்துக்கு மூணு முறை இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருவளையம் அது எங்க இருந்துச்சு அப்படின்னு கேக்குற அளவுக்கு மாறிடுங்க கண்ணாடியை பார்க்கவே பிடிக்காம இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் கரும் திட்டுகள் உங்க முகத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க முகத்தை கண்ணாடி போல மாத்துறதுக்கு தக்காளி பேஸ்ட் தாங்க பெஸ்டானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி நம்ம முகத்துக்கு வந்து தடவும் போது நம்மளுடைய முகம் ரொம்ப அழகா மாறிட்டு வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளா